ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவாஸ் கிச்சன். கோவாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி சொல்லாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடலப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் கடலப்பருப்புக்கு 2 கிளாஸ் வாழைப்பூங்கிற கணக்கில் எடுத்துக்கோங்க. வாழைப்பூவை நடுவில் இருக்கிற அந்த நரம்பை நீக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடலப்பருப்பை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க அரைக்கிறதுக்கு மிக்சியில் கடலப்பருப்பை போட்டுக்கலாம். கடலப்பருப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன். கடலப்பருப்பை கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு வரமிளகாய், அதுக்கு தேவையானதுக்கு வரமிளகாய் ஒரு 5 போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, ஒரு 1/2 கட்டி அளவுக்கு ஒரு பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கடலை, அந்த பாண்டிங்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரப்பரங்கிற பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த பிறகு மிச்சம் இருக்கிற கடலப்பருப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதோட சேர்த்து வாழைப்பூவையும் நல்லா புழிஞ்சிட்டு அதையும் சேர்த்து பொரப்பரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச கலவையில் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம், அப்புறம் முன்னாடி எடுத்து வச்சோம் இல்லையா 1 கைப்பிடி அளவு கடலப்பருப்பு, அதையும் சேர்ந்து நல்லா கிளறி அதை உருண்டைகளாக எடுத்து வச்சுப்போம். இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம உருண்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா இது மாதிரி வடை மாதிரி தட்டி அதில் போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், ஹையில் இருந்ததுன்னா டக்குன்னு கருகிடும். சிம்மில் இருந்தாலும் வடை கிறிஸ்பியாக இருக்காது, அதனால் மீடியமில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வந்துடும் வெளியிலையும் கருகாது, வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங்கில் டீ கூட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.